உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் ரொம்ப குறைந்து போய்விட்டது. நான் வேடிக்கையாக எப்பவும் சொல்லுவேன், அந்த காலத்திலெல்லாம் ஃபேமிலி என்பது அட்டாச்சாக இருந்தது. ஆங்கிலத்திலேயே சொல்கிறேன், எப்படி பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, பிள்ளைகள், நாத்தனார் குடும்பம், குழந்தனார் குடும்பம் என்று பெரிய கூட்டு குடும்பமாக அட்டாச்சு ஃபேமிலியாக இருந்தது. இந்த பாத்ரூம் என்ற கழிப்பறை வீட்டை விட்டு தள்ளி பின்புறத்திலே கொல்லையிலே டிட்டாச்சாக இருந்தது. ஆனால் காலம் மாறிவிட்டது, பாத்ரூம் இப்பொழுது அட்டாச்சாகி விட்டது, குடும்பங்கள் டிட்டாச்சாகி விட்டன. என்னங்க நான் சொல்கிறது நிஜம்தானே? வீடு பார்க்கும்போதே என்ன கேட்குறோம், பாத் அட்டாச்சா, இதைத்தானே கேட்குறவங்க. அது என்ன மாதிரி வயசானவங்க என்ன சொல்லுவோம், பாத்ரூம் அட்டாச்சா இருக்கிற ஃப்ளாட்டாக பாரு அப்படின்னு சொல்கிறோம். பாத்ரூம் அட்டாச்சா இருக்குது, மனித இதயங்களை டிட்டாச் பண்ணி விட்டோமே, இது என்ன காலத்தின் கோலம். ஆமாம், ஒரு வீடே என்பது செங்கல்லும் சுவரும் மரமும் காங்கிரீட்டும் இருப்பது மட்டுமல்ல, அன்பான இதயங்களை பின்னி பிணைந்தது தான் குடும்பம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. அந்த நல்ல குடும்பத்தில் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணம். ஒரு நாளுக்கு ஒரு மனைவி கண்ணாடி முன்னாடி நின்னா, ஏங்க நான் ரொம்ப குண்டடிச்சிட்டேன் போல இருக்கு அப்படின்னா, இல்லடா கண்ணு அப்படி ஒன்றும் குண்டாயிடலை, நீ எப்பவும் போல தான் இருக்க, இது ஒரு சமாதானத்துக்காக கணவன் சொல்கிறான். உடனே இந்த மனைவி சொல்கிறா, இந்த பாருங்க எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது, ஃப்ரிட்ஜ் அந்த ஹாலில் இருக்குது. என்ன கல்யாணம் அனுபவத்தில் அப்படியே தூக்கிட்டே போவீங்கள, அது மாதிரி இப்போ தூக்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு மனைவி கேட்குறா. உடனே கணவன் எவ்வளவு அப்படியே விளையாட்டாக சிரிச்சுக்கிட்டு, இல்லைடா கண்ணு நீ இங்கேயே இரு, நான் ஃப்ரிட்ஜை இங்கே தூக்கிட்டு வந்துடுறேங்கிறான். என்ன அர்த்தம், ஃப்ரிட்ஜை தூக்கிறது கூட எனக்கு சுலபம், இப்போ ஒன்றை தூக்க முடியாது என்று சொல்லாமல் சொல்லுகிறான், குறிப்பாக ஏளனமாக. அப்போ வீட்டில் பாட்டி, அதான் மாமியார், வேண்டாம் சும்மா கிண்டல் பண்ணுறேன், அவன் நல்லாத்தான் இருந்தா, இந்த ரெண்டாவது பிரசவத்தில் சிசேரியன் பண்ணி வயிற்ற கட்ட முடியாமல் போய் அதில் தான் பெருத்து போயிட்டான், சும்மா இருடா கிண்டல் பண்ணாதே என்று சொல்லுவதற்கு வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அந்த குடும்பம் அழகுதான். பேரன் பேத்தி எல்லாம் பாட்டி மடியிலே படுத்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய மடியிலே பேரன் பேத்திகள் இல்லை, மடி கணினி லேப்டாப் தான் இருக்கு. லேப்டாப்பை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம், பேரன் பேத்திகளை மடியிலே வைத்துக் கொள்ளவில்லை. சொல்லாலேயே சொந்தத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள், இல்லை இன்றைக்கு செல்லாலே தான் சொந்தங்கள். சொல்லு போயிடுத்து, செல்லு வந்துருத்து அந்த இடத்துல. முந்தி யார் வீட்லேயாவது கல்யாணம், யார் வீட்லேயாவது சாமி கும்பிட்றாங்க, யார் வீட்லேயாவது இழப்பு இறப்பு வந்துருச்சுன்னா குழு குழுவாக போவாங்க, ஒரு ஊர்லேருந்து பத்து பொம்பளையும் ஒன்றா சேர்ந்து, வாங்கடி அவங்க வீட்டில் இன்றைக்கி சாமி கும்பிட்றாங்களாம், நம்மெல்லாம் போயிட்டு வந்துடுவோன்னு சேர்ந்து போவாங்க. அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கான், பார்க்குறதுக்கு எல்லோரும் போவோம், சொந்தக்காரங்க ஆணும் பெண்ணும் குழு குழுவாக போனார்கள். இப்போ அதெல்லாம் போய் குழு குழுவாக செல்லில் தான் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க, சங்கடத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. இது காலம் செய்த கோலம். ஒரு காலத்தில் சொன்னாங்க, முதுநெல்லிக்கனியும் மூத்தோர் சொல்லும் அமிர்தம். நெல்லிக்கனி எல்லா பிணியையும் தீர்க்கக்கூடியது. அதனால தான் அதியமான் அந்த சாவா மூவா நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்து, நீ நீடூழி காலம் வாழ வேண்டும் தாயே, நான் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் அரசன் என் ஆட்சிக்குத்தான் நல்லது, நீ அதை உண்டால் தமிழ் உலகத்துக்கே நன்மை செய்யும் என்று கொடுத்தானே, அது மாதிரி முது நெல்லிக்கனியும் மூத்தோர் உறையும். வயசான பெரியவங்க வார்த்தை மூத்தோர் சொல்லும் வார்த்தை அமிர்தம். அந்த அமிர்தமான வார்த்தையை சொல்கிற முதியவங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்க? முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டோமே. ஆசையாசையாய் கட்டிய இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், ஆசையாய் பெற்ற அன்னை இருப்பதோ அநாதை இல்லம். என்னைக்கோ ஒரு முதியோர் தினம்னு சொல்லி அன்னைக்கு கொண்டு போய் ஒரு பூங்கொத்தை கொடுத்தால் சரியாயிற்றார், கோடி பணம் கிடைக்கும் ஆனால் ஒரு கிழம் கிடைக்காது வீட்டுக்கு.
வயதான அனுபவசாலிகளான வாழ்க்கையிலே பண்பட்ட பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் அதற்கு ஒரு மரியாதை தனி. பிள்ளைகள் தடுமாறும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன் கோபப்படுற, ஏன் தடுமாறுற, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் என்று தட்டி கொடுப்பார்கள். தவறு செய்கிற பிள்ளைகளை, சரி சரி பரவாயில்லப்பா, ஒரு தடவை தடிக்க விழுந்ததுக்காக அதை ஏன் நினச்சி வருத்தப்படாத, எழுந்துரு, உன்னால் முடியும் என்று தட்டி கொடுத்து அவனை நல்லவனாக்குவார்கள். பிள்ளைகள் தடுமாறி போய் விடுவார்களோ என்று அச்சப்படும் போது, இல்லைப்பா நான் பெத்த பிள்ளை, நீ பெத்த குழந்தைகள், தப்பு பண்ண மாட்டாங்க என்று ஆறுதல் தருவார்கள். ஆறுதல் தர, அறிவுரை சொல்ல, அனுபவத்தை பேச, எல்லாத்துக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் இந்த சின்ன குழந்தைகள் எப்படி செல்லும் கொஞ்சம் தெரியுமா, என்ன தேய்ச்சிக்க மாட்டேன்னு ஓடும். அந்த பாட்டி தாத்தா, நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கப்பா, சூட்டை தணிக்கும், நிறைய படிக்கிற இல்லை, வயிற்று வலி வரும், ஜீரணக் கோளாறு வரும், கண்ணு எரியும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பா அப்படின்னு அன்பாக சொல்லி பக்கத்தில் வச்சு லேசாக தடையை விட்டுருவாங்க. முந்தி காலத்துலலாம் ஒவ்வொரு வீட்லையும் எள்ளு தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பெரிய விழாவாக இருக்கும், ஆம்பளை பிள்ளைங்க முடி வெட்டிக்கிறது ஒரு பெரிய விழாவாக இருக்கும், இப்போ வேதிக்கு மருந்து கொடுத்தா அது ஒரு விழாவாக இருக்கும். அதுக்கு வீட்டில் பெரிய பாட்டி தாத்தா இருக்கும்போது அந்த சுருக்கு பையிலேருந்து ஒரு நாலனாவை எடுத்து அந்த பேத்தி கையில் கொடுத்து, இந்த பாரு ஒரு நாக்கு நீ முட்டாய் வாங்கிக்கோ, ஒரு நாக்கு பாட்டிக்கு வெத்தலை வாங்கிக்கோ, ஒரு நாள் தாத்தாவுக்கு மூக்குப்படி வாங்கிக்கோ, ஒரு நாள் தம்பிக்கு எதையாவது வாங்கி கொடு என்று சொல்லி நாலனா காசுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அனுப்புவாள் பாட்டி. அப்படிப்பட்ட செல்லமும், அப்படிப்பட்ட அன்பும், அப்படிப்பட்ட அறிவுரையும், அப்படிப்பட்ட ஆறுதலும் இன்றைக்கு கிடைக்காமல் தான் குடும்பங்களிலே மனமுறிவுகளும் பிணக்குகளும் ஸ்ட்ரெஸ் என்ற மன அழுத்தமும் அதிகமாகிறது. ஆகவே தயவு செய்து மூத்தோரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாதீர்கள். மூத்தோர் சொல்லும் வார்த்தை அமிர்தம். நானும் மூத்தவ தான் சொல்கிறேன், கேட்டுங்க, என்னுடைய வார்த்தையும் அமிர்தம் மாதிரி உங்களுக்கு நன்மை தரும். என்ன, நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.